முத்துசெல்வம் முதன்மை யூடியூப் சேனல் எங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஜூலை மாதம் 24ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 7 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் 2 சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் மழை பதிவு இருக்கிறது. இது கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் பதிவான மழை அளவுகள். அதிகபட்சமாக அம்பத்தூர் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகியிருக்கிறது. பல்வேறு இடங்களில் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது போலவே சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை என்பது பெய்திருக்கிறது. இன்றைய நிலையிலிருந்து இன்றைய தேதியிலிருந்து நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வானிலை அமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த இந்திய அளவில் தென்மேற்கு பருவமழை எந்த அளவுக்கு இருக்கப் போகிறது என்பது பற்றி நம்ம விரிவாக தொகுத்து பேசியிருக்கிறோம். இதுவரையிலும் நமது முத்துசெல்வம் முதன்மை யூடியூப் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இண்டியன் பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவிலும், தென்மேற்கு பருவமழை மத்திய இந்திய அளவிலும், மேற்கு இந்திய அளவிலும் தென்மேற்கு பருவமழை வலு குறைந்து காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை பெருமளவிற்கு தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை. அதாவது எந்த மாநிலத்திலுமே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது சாதகமான ஒரு காலகட்டம். தென்மேற்கு பருவமழை எப்போதெல்லாம் மழை குறைகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை பதிவாகும். அதன் அடிப்படையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் தமிழ்நாட்டின் பகல் நேர வெப்பநிலை உயர்வின் காரணமாக மதிய மற்றும் மாலை நேரங்களில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. படிப்படியாக அதிகரிக்கும்ன்றதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டேட் படி வந்து பார்த்திங்கன்னா 24. இன்றைக்கி ஒரு குறிப்பிட்டு சென்னையில் நேற்று தினம் பதிவானது போலவே இன்றைக்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி வட மாவட்டங்கள், வட உள் தமிழக மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. இதுதான் இன்றைக்கான மழை அளவுகளை பொறுத்தவரையில். இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் பெய்ய வாய்ப்பு இருக்குன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், அதேபோன்று விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதுரையில் சில இடங்களிலும், திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் உறுதியாகவே ஓரிரு இடங்களில் கனமழை என்கின்ற அளவில் நல்ல மழை வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், டெல்டா மற்றும் டெல்டாவுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இன்றைக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதில் குறிப்பிட்டு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 12 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதை பொறுத்தவரையில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும், பரவலாக கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை, தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் இரவு நேர மழை, தென் தமிழகத்துடைய உள்பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களிலும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இன்றைய தினம் 25ஆம் தேதிகளுக்கு பிறகு நாளைய தினம், நாளை மறுநாளிலிருந்து, இன்றைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 10 இடங்களில் மழை பதிவாகுதுன்னா நாளைய தினம் முதல் 15லிருந்து 20 இடங்களில் மழை பதிவாகும். 27ஆம் தேதியிலிருந்து 30லிருந்து 45 இடங்கள் என்கின்ற அளவில் மழை இருக்கும். 28, 29ல் 60, 65 இடங்களுக்கு மேலே மழை இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30, 31 தேதிகளில் 75 இடங்களில் இருந்து 105 இடங்கள் வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. ஆக இன்றைய தினம் 10 இடங்கள்னா இந்த மாத இறுதிக்குள்ளேயே 105 இடங்களுக்கு மேலே பரவலாகவே மழை பதிவதற்கான வாய்ப்புகள் என்பது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் காணப்படுகிறது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் படிப்படியாக மழை அதிகரிக்கப் போகிறது அப்படின்றத நான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். தென் மாவட்டங்களில், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். ஒரு சில இடங்களில் இன்றைய தினம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை எப்போதெல்லாம் பலவீனம் அடைகிறதோ அப்போதெல்லாம் தென் மாவட்டங்களிலும், மத்திய மாவட்டங்களிலும், வட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை உயரும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பகல் நேர வெப்பநிலை தமிழகம் மற்றும் புதுவையில், அதுவும் குறிப்பாக தென் தமிழக பகுதிகளிலும் காற்று பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை என்பது சற்று அதிகரித்து காணப்படும். அதற்கான சொல்யூஷன், அதுக்கான மழை இந்த மாத இறுதியில் இதே பகுதிகள் எங்கெங்கெல்லாம் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்ததோ அங்கெல்லாம் மழை பெய்துவிடும் அப்படின்றதையும் நான் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அதே பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை என்கின்ற அளவில் நான் பேசும்போது தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவில் 15 நாட்களுக்கு தீவிரம் குறைவு தான். இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக, தீவிரம் இல்லைனாலும், தீவிரம் குறைவாக இருந்தாலும் கூட
இந்த மாதம் என்பது ஒரு தீவிரமிக்க தென்மேற்கு பருவமழை காலம். அப்போது தீவிரமிக்க தென்மேற்கு பருவமழை காலம் தென்மேற்கு பருவமழை குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கடல் சார்ந்த தன்மைகள் ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவில் நீங்கள் பார்த்தும்போது கடல் சார்ந்த தன்மைகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம். வங்கக்கடல் பகுதிகளில் 30 டிகிரி என்கின்ற அளவில் இருந்த கடலுடைய வெப்பநிலை தற்போது 28 டிகிரியாக இருக்கிறது. அரபிக்கடல் பகுதிகளில் 27 என்கின்ற வெப்பநிலை 28ஆக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியன் ஓஷனில் 30 என்கின்ற அளவில் இருந்த கடல் வெப்பநிலை தற்போது 31 என்கின்ற அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. சுமத்திர பகுதிகளில் 31 என்கின்ற அளவில் இருந்த வெப்பநிலை தற்போது 30 டிகிரியாக குறைந்து வருகிறது. அப்போ ஒரு சில பகுதிகளில் ஏற்படக்கூடிய கடலுடைய வெப்பநிலையின் காரணமாக நிகழ்வுகள் உருவாகுவதில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் அடைகிறது. அது வடகிழக்கு பருவமழைக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய சூழ்நிலைப்படி வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் இந்திய அளவில் காரணிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லானினா என்கின்ற அமைப்பு நம்மளுக்கு வந்தால் நல்லதா வராமல் இருந்தால் நல்லதா இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் இந்த வருஷம் லானினா என்கின்ற அமைப்பு வந்தாலும் நல்லதா வராமல் இருந்தாலும் நல்லதா, ஆனால் நம்மளுக்கு அமைவது பாசிட்டிவ் ஐயோடி. நம்மளுக்கு எப்பயுமே இந்த பாசிட்டிவ் ஐயோடி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது பாசிட்டிவ் ஐடியாக இல்லைனாலும் கூட கொஞ்சம் நியூட்ரலில் இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்ம ஓஷன்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வீடு முதல்ல நல்லா இருக்கணும்ல. அதாவது என்ன ஒரு பழமொழி இருக்குன்னா, இந்தியன் ஓஷன்றது நம்ம சொந்த இடம். அந்த சொந்த இடம் நல்லா இருந்தால் தான் எல்லாம் நல்லா அமையும். அதன் அடிப்படையில் இங்கே நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றியெல்லாம் நல்லாயிருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்தியன் ஓஷன் நல்லா இருக்கா. அதை நம்ம பொறுத்தவரையில் பார்க்கும்போது இந்த வருஷம் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, சரியான ஒரு காலகட்டத்தில் நியூட்ரல் என்கின்ற ஸ்டேஜிலிருந்து லானினா என்கின்ற அந்த பக்கம் லானினா என்கின்ற நகர்வு போய் கொண்டிருந்தாலும் கூட நம்ம பக்கம் நியூட்ரல் என்கின்ற ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்ற காரணமாக இந்த வருஷம் பருவமழை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் தமிழ்நாடு அளவில் இயல்பான அளவில் கிடைத்துவிடும். எல்லா மாவட்டங்களிலுமே இயல்பான அளவு இயல்புக்கு கூடுதலாக இருக்கும். நான் ரெண்டு ப்ரெடிட் எடுத்திருக்கேன். அதன் அடிப்படையில் 2020 பருவமழையும் இந்த வருஷத்தையும் ஒப்பிடலாம். ஆனால் சில காரணிகள் எனக்கு மேட்சானால் கரெக்டாக இருக்கும். சில இதுலேயும் மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கு. என்னை பொறுத்தவரையில் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பருவமழை நன்றாக அமைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்மளும் நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் ஒரு வடகிழக்கு பருவமழை பகுதி 1 என்கின்ற அளவில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். அந்த அறிக்கையில் போய் பாருங்கள். அதில் தெளிவாக பல்வேறு விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசியிருக்கோம். இதில் நிறைய பேர் சொன்னாங்க, சார் தென் மாவட்டங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கீங்க, வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு பேசலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நல்லா கூர்ந்து அந்த வீடியோ கவனிங்க. முதல்ல தென் மாவட்டத்திலேருந்து தொடங்கி தான் நான் மற்ற மாவட்டங்களுக்கு வந்திருப்பேன். அடுத்த வீடியோ Part 2 வந்து பார்த்திங்கன்னா, வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு விவரிக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய அறிக்கையாக ஒரு மணி நேரம் அண்ணுகின்ற அளவில் ஒரு அறிக்கை என்பது கொடுக்கப்படும். அதனால் அந்த வடகிழக்கு பருவமழை பகுதி 2 அறிக்கை பாருங்கள். தமிழகம் எங்கும் அடுத்து வரக்கூடிய 10 தினங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் தொடங்கி வட மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழையும், இரவு நேரங்களில் வடகடலோர மாவட்டங்களில் கனமழையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.